வணக்கம் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் இந்தியாவிற்கான பட்ஜெட் இல்லை இது பிஏ பட்ஜெட் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலத்திற்கான பட்ஜெட்டாகத்தான் அமைந்திருக்கிறது என நாடு தழுவிய குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கிறது நிறைய மாநிலங்கள் அவர்களுடைய மாநில பெயர்களை குறிப்பிட்டு இந்த பட்ஜெட்டில் எங்கள் மாநிலத்தின் பெயரே இடம்பெறவில்லையே என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதற்கு நன்றி என்பது போலவும் தெரிவித்திருக்கிறார்கள் சில வரி எக்ஸம்ஷன்ஸ் இருப்பது சில நடைமுறைகள் வந்து ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பட்ஜெட் எல்லோருக்குமான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறதா இந்த பட்ஜெட்டில் மக்கள் என்ன பயன்பெற இருக்கிறார்கள் மக்கள் மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கின்ற எல்லாம் பரவலாக எழுந்திருக்கின்றன இந்த அமர்வில் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர்கள் இணைந்திருக்கிறாங்க முதல்வர் முதல்ல வழக்கறிஞர் முருகன் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பாக நம்மோடு பேச இணைந்திருக்கிறார் அதே போல் வலதுசாரி திரு எம் குமார் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு திரு முருகன் அவர்களிடமிருந்து முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் உணர்த்துவது என்னவாக இருக்கிறது முக்கியமாக ஒரு ஒன்பது அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் இருக்கும் வேலை எல்லாம் இதில் சரி செய்யப்படும் என்பது போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது பொருளாதார அந்த நிதிநிலை ஆய்வறிக்கையும் அதை தான் சொல்லியிருந்தது எக்கனாமிக் சர்வேயும் கூட ஆனால் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தாக்கல் செய்த பிறகு நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது இதில் தமிழ்நாடு குறிப்பிடப்படலை கேரளா குறிப்பிடப்படலை என்கின்ற விஷயங்களை மாநிலங்கள் சொல்கிறத பார்க்குறோம் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் நேற்று சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையும் இன்றைக்கு பட்ஜெட்டுக்கான சொல்லப்பட்ட காரணங்களும் மிகவும் திருப்திகரமாக இருந்தது ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுக்கான பட்ஜெட் கல்வி திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பை கவனத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என்கின்ற அறிவிப்புகள் எல்லாம் கவர்ச்சிகரமாகத்தான் இருந்தன ஆனால் பட்ஜெட் அறிவிப்பு வர வர இது நமக்கானது இல்லை என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது கயா புத்தகயா போன்ற இடங்களின் பெயர்களும் நலந்தா என்கிற பெயரும் போலாவரம் ப்ராஜெக்ட் என்கிற பெயரும் அமராவதி என்கிற பெயரும் அடிக்கடி வந்து குறி படி பார்த்தால் இது சாமானியனுக்கான பட்ஜெட் இல்லை ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை பட்ஜெட் தயாரித்த நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் இல்லை என்பதுதான் வெளிச்சமாக தெரிகிறது இந்த பட்ஜெட்டின் வெளிப்பாடாக தங்கத்தின் விலை சரிந்து இருக்கிறது வெள்ளி விலை குறைந்து இருக்கிறது பிளாட்டினம் வாங்கலாம் இதெல்லாம் அன்றாட சாமானியன் மக்கள் வாங்குகிற பொருளா காலங்காலமாக விவசாயிகள் எங்களுக்கு எம்எஸ்பி குறைந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் என்று போராடுகிறார்கள் எந்த அறிவிப்பும் இல்லை நான் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயுங்கள் என்று விவசாயிகள் கேட்கிறார்கள் அறிவிப்பில்லை ஆனால் ஆர்கானிக் உற்பத்திக்கு நாங்கள் விவசாயிகளை பயன்படுத்தப் போகிறோம் லட்சம் கோடி நாங்கள் செய்ய செலவு செய்யப் போகிறோம் என்று அறிவிப்பு வருகிறது இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்ணுகிற விவசாயி செழிப்படைவானா ரசாயன பொருட்களை உற்பத்தி செய் பயன்படுத்தி விவசாயம் செய்கிற போதே அவனால் கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலையில் இருக்கிற விவசாயியை ஆர்கானிக்கு பயன்படுத்துவது அவனுடைய விவசாயினுடைய வாழ்வில் வெளிச்சத்தை தரும் என்று எதிர்பார்ப்பது பெரிய ஏமாற்றத்துக்குரியது அவன் கேட்பதை கொடுக்கவில்லை அவர்கள் கேற்பா கேட்பாததை கொடுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த அரசு கேட்பதை செய்வதில்லை என்கிற முடிவில் இருக்கிறது சிறப்பு அந்தஸ்து தரமாட்டோம் மாட்டோம் என்கிற அறிவிப்பு அறிவிப்பாகவே இருக்கிறது ஆனால் சிறப்பு அந்தஸ்தில் வந்தால் கிடைக்கக்கூடியதை எல்லாம் இந்த பட்ஜெட் வாயிலாக செய்து கொடுத்திருக்கிறார் ஆந்திர பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இது அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட்டாகத்தான் பார்க்க முடியுமே தவிர நமக்கான பட்ஜெட் என்று பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை எய்ம்ஸை பற்றிய அறிவிப்பில்லை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை சாமானியனுக்கு வந்து சேர்க்கிற எந்த ஒரு குறியீடும் இல்லாத ஒரு பட்ஜெட் மக்களை ஏமா எதிர்பார்த்து ஏமாற வைத்திருக்கிற பட்ஜெட்டாக தான் பார்க்க முடிகிறது இருந்தபோதிலும் முத்ரா லோன் திட்டத்தை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தி இருப்பது ஒரு பாசிட்டிவ் சைன் மறுப்பதற்கில்லை அதே போல எம்எஸ்சி கடனை இருபது லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள் பாராட்டலாம் டிஃபென்ஸுக்கு நாலு புள்ளி ஐந்து லட்சம் கோடி பாதுகாப்பு பாதுகாப்புத்துறைக்கு பாராட்டலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் பாராட்டலாம் புதிதாக வருகிறவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பல பெரிய நிறுவனங்களில் கொடுப்போம் என்கிறார்கள் பாராட்டலாம் இபிஎஃப்ஓவில் மூலம் முதல் முதலாக வேலை வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு மாத சம்பளம் கொடுப்போம் என்கிறார்கள் அந்த எம்ப்ளாயருக்கும் நாங்கள் சப்சிடி கொடுப்போம் என்கிறார்கள் முதல் முதலாக வேலை தருகிறவர் என்கிற நிலை வருகிற போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் டிசிஎஸ்சோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு நான் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க முதல் முறை வேலை இந்த பணம் ஃபுல்லாக அங்கே போய் சேரும் இது யாரை குறிவைத்து கொண்டு வர பட்ஜெட் என்கிற சந்தேகம் வருகிறது தனவந்தர்களை பெரியவர்களை வசதியானவர்களை குறிவைத்து கொண்டு வர்ற பட்ஜெட் சாதாரண எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்களுக்கான ஊக்குவிப்புன்னு சொல்லியிருந்தால் சாதாரண கம்பெனியில் வேலை கொடுத்துருப்பான் போயிருப்பான் பெரு நிறுவனங்களுக்கு போய் சேருகிற ஓட்டை தான் இந்த இபிஎஃப்ஓ சப்சடியை பார்க்க முடியுது அதுபோல் வங்கிகளில் கடன் வாங்கி நம்ம கட்டாமல் இருந்தால் அதை வசூலிக்கிறதுக்கு டெப்ட் ரெக்கவரி ட்ரைபூனல்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்குது நீதித்துறை அமைப்பு இருக்குது கடன் வசூல் தீர்ப்பாயம்னு இப்போது இந்த பட்ஜெட்டில் நிதி நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க வங்கி கடனை வசூலிப்பதற்கு இருப்பதைப் போலவே தனியார் நிறுவனங்களுக்கும் கம்பெனிகளுக்கும் தனி நீதிமன்றம் ஏற்படுத்தி கடன் வசூலிக்கப்படும்னு சொல்கிறாங்க இது யாருக்கு நல்லது செய்கிறதுக்கான ஒரு நீதிமன்ற செட்டப்பு இதன் மூலம் சாமானிய மக்களுக்கு ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு பென்ஷனர்ஸுக்கெல்லாம் பெனிஃபிட் வருமா அவனுக்கு ஒரு கிரீவன்ஸ்ன்னு அவன் சாதாரணமாக இருக்கிற சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போனோம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கு வந்து தனி நீதிமன்றமே உருவாக்குது இந்த அரசாங்கம் இது யாருக்கான அரசாங்கம் என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்படி அங்கொண்டும் இங்கொண்டுமாக தேனை தெளிப்பதைப் போல ஒரு சில அறிவிப்புகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த பட்ஜெட் வாயிலாக சாமானிய மக்களுக்கு அன்றாட மக்களுக்கு எந்த ஒரு நல்ல அறிவிப்புமே இல்லை பொதுவாக சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு வரி வாங்குவதே பாவம் குற்றம் ஏங்க ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பளத்தில் சாதாரணமாக ஒரு குடும்பந்தாங்க நடத்த முடியும் அவங்ககிட்ட போய் அவனுக்கு வரி இப்போ ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரவேற்கலாம் ஆனால் அது ஓல்டு ரிஜிமுக்கு இல்லை புது ரிஜிமுக்கு தான் இது என்ன பாரபட்சம் இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் மொத்த டேக்ஸ் பேயர்ஸில் மூன்றில் இரண்டு பங்கு நியூ ரிஜிமுக்கு வந்துட்டாங்க அதனால் நான் அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதிகமாக்குறோம் அப்புறம் ஒன்போ ஒரு பாகமாக இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா கொரோனா பீரியடில் அமெரிக்காவில் ரெசிஷன் வேர்ல்டு வந்த வந்தபோது இந்தியா நிலைச்சி நின்னதுக்கு காரணம் நம் மக்களுடைய சேமிப்பு பழக்கம்தான் அதுதான் நம்ம காப்பாத்துச்சு ஆனால் இந்த பட்ஜெட்டில் சேமிப்புங்கிற வார்த்தை இருக்கா எப்படி தமிழ்நாடு இல்லையோ கேரளம் இல்லையோ அதை போல சேமிப்புங்கிற வார்த்தை கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை சேமிப்பை ஊக்குவிக்காத பட்ஜெட் எப்படி ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருக்க முடியும் உற்பத்தி உற்பத்திக்கு பெரிதாக எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லை ஒரு அறிவிப்பும் இல்லை உற்பத்தி இல்லாமல் வெறுமனே அறிவிப்புகளால் செல்கிற பட்ஜெட்டால் பணவீக்கம் தான் ஏற்படும் பணவீக்கம் ஏற்பட்ட நிலைமை என்ன ஆகும் அன்றாடம் நீ வாங்குகிற சம்பளத்தை நீ அன்னைக்கே செலவழிச்சிடணும் இது எதை நோக்கிய ஒரு பயணம் மேலை நாடுகளில் இதுதான் ஆறு மாதம் சம்பாதிப்போம் ஆறு மாதம் செலவு பண்ணுவான் நம்ம ஆளுங்க அந்த மாதம் சம்பாதிச்சு அந்த மாதமே செலவு பண்ணு சேமிப்புங்கிற பழக்கமே இல்லை சேமிப்புக்கு என்ன அட குறைஞ்சபட்சம் யூனிட் லிங்க்டு எல்ஐசிலேயாவது போட்டுக்கிட்டு இருந்தான் இந்த குரூப் ஒன் ரிஜியூமில் இருந்தவன் இப்போ அது கூட இல்லை அதில் போட்டதுனால ஒரு பெனிஃபிட் இல்லை யாரும் போட போகிறது இல்லை இப்போது இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் தங்கத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு வழக்கமும் நடைமுறையில் இருந்துட்டு இருந்ததை பார்க்குறோம் இப்போ தங்கத்துல அந்த இண்டெக்ஸேஷன் குறைக்கப்பட்டிருக்கிறது இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் புதுசாக வாங்குறவங்களுக்கு விலை குறைவாகும் ஆனால் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுடைய நிலை என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த சேமிப்பில் என்ன தாக்கம் வரும்னு நினைக்கிறீங்க பொதுவா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அதிகமாக வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் தான் உண்மை பாதி பர்சன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உண்மை மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் நம் மக்களுக்கு தங்கத்தின் மீது இருக்கிற மோகம் தங்கம்னால் அவனுக்கு பிடிக்கும் அதனால தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அது மல்டிப்ளை ஆகுதுங்கிறது பை ப்ராடக்ட் அப்புறம் வந்தது இந்த நிலை கூட காலப்போக்கில் மாறிடுச்சு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் மல் மல்டிஃபோல்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் லேண்டில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கி தங்க விலை குறையுது இது வந்து இந்த தங்க விலை குறைஞ்சதுக்கு கொ ஐ மீன் தங்கத்தினுடைய வரி அவங்க குறைச்சதுக்கு சொல்லப்படுற நியாயம் கடத்தல் தங்கம் வருது அதை குறைக்கிறதுக்காக நாங்கள் தங்க விலையை குறைக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை உயர்த்துவதற்கான திட்டம் என்னன்னு கேட்டால் கடத்திற தங்கத்தை பிடிக்கிறதுக்கு இதுவாக வழி நாங்கள் அன்றாட காட்சிகளுங்க எங்களுக்கு வருமானம் இல்லை ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் நானூற்றம்பது ரூபா நீங்கள் எந்த வருமான வரி போய் ஏற்றிக்கிட்டே உடனே எங்கே போய் நிற்குது ஒவ்வொரு சாமானியனும் அன்றாடம் அவன் சேமிச்சாதான் அவனுடைய சேமிப்பு தான் நாட்டினுடைய ஜிடிபி அவன் கடன் வாங்கினா அவன் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணி செத்தா இந்த நாடு எப்படி முன்னேறும் ஒவ்வொரு வீட்டின் பட்ஜெட்டும் இந்த நாட்டினுடைய பட்ஜெட் இது சிறு யூனிட் அது பெருசு அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது இதை கவனிக்காமல் வேறு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு போனால் இது எங்கே போய் நிற்கும் யார் இதன் மூலம் பலனடைய போகிற தங்கத்தை டெய்லி வாங்குறோமா நம்ம வெளியே அன்றாடம் வாங்குறோமா வாழ்க்கையில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வாங்க போகிற தங்கம் ஒரு சில சதவீத மக்கள் வாங்கக்கிற பிளாட்டினம் இதுக்கு போய்ட்டு நீங்கள் வ வரியை குறைச்சிட்டு ஏங்க ஹெல்த்துங்க எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்களா நீங்கள் எஜுகேஷனுக்கு இவங்க செலவழிக்கிறது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் நம்ம பட்ஜெட்ல கிட்டத்தட்ட அஞ்சு சதவிகிதம் ஆனால் சுகாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் எயிட்டி நைன் தௌசண்ட் டூ எயிட்டி செவன் எங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஹெல்த்துக்கு இவங்க அறிவிப்பு சொல்றாங்க உயிர் காக்கக்கூடிய மூன்றே மூன்று கேன்சர் மருந்துகளுக்கு எக்ஸாம்ஷன் வரிய குறைக்கிறோம் ஜிஎஸ்டியை குறைக்கிறோங்கிறாங்க அது என்னக்கா குறைக்கிறது கேன்சரில் இருக்கிறவன் கேன்சர் சாதாரண நோயாயிருச்சு எல்லாருக்குமான நோயாயிருச்சு அது இல்லைன்ட்டு போங்களேன் ஜிஎஸ்டியை ஆறு மாதமோ ஒரு வருஷமோ நீட்டிக்கிறவன் கூட கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அது என்ன அதில் ஜிஎஸ்டியை குறைக்கிறது இது ஒரு அறிவிப்பா இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டினுடைய அறிவிப்பா நூறு கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கவனம் செலுத்தாத ஒரு பட்ஜெட் இதை பாராட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலும் வாயில வார்த்தை வரமாட்டேங்குது அந்த அளவில் தான் அந்த பட்ஜெட்டுடைய நிலைமை இருக்கு ஓகே இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பெரும்பாலும் மக்களுக்கான அறிவிப்புகள் எதுவுமே இல்லை இது வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லாது என்பது போன்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் மாநில பிரச்சனைகளுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை விவசாய பிரச்சனைகளுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை மேற்கு வங்கம் சொல்லும் பொழுது ஃப்ளட் கண்ட்ரோலுக்கான அலகேஷன்ஸ் இல்லை என்கிறார்கள் அதே போல டெல்லியிலும் டெல்லி என்கின்ற பெயரை குறிப்பிடப்படவே இல்லை என்று அதிர்ச்சி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் கேரள மாநிலத்திலும் கேரளாங்கிற பெயரே சொல்லவே படவில் இல்லையே என்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இது மக்களுக்கான பட்ஜெட் இல்லை குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான அலகேஷன் என்பது இல்லவே இல்லை என்பது போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது திரு முருகன் அவர்களிடம் பேசிட்டு இருந்தோம் முருகன் இப்போ நீங்க சொன்னது போல இப்போ எஜுகேஷனுக்கு குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாய பலன்கள் அதிகமாக கொடுக்கும் வகையில் எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க முன்பு சொன்னதுல சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த டாக்ஸ் ரெஜிம்ஸ் விஷயங்கள் எல்லாம் அலோகேட் பண்ணப்படும் அது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக ஆட்சியில மாற்றப்பட்டது ஏன் சேமிப்பு பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய நடைமுறைக்கு வந்தாங்க அதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க இது வந்து ஒரு மேலை நாட்டு பாதிப்பு மேலை நாடுகளில் அன்றாடம் அவங்க அப்பப்போ சம்பாதிக்கிற பணத்தை அப்பப்போ செலவு பண்ணிடுவாங்க சேமிப்புங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது இதில் அவங்களுடைய லாபம் என்னென்னா நாம் செலவு பண்ணுற செலவுக்கான வருவாய் அவங்களுக்கு இருக்கும் ஜிஎஸ்டி இருக்கும் இந்த ஜிஎஸ்டின் மூலமாக பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்யலாம் என்பது அவங்க சொல்லுகிற ஒரு நியாயம் ஆனால் இது அன்றாடம் செயல்பாட்டுக்கு சரி மாதிரி தெரியுமே தவிர காலப்போக்குக்கு ஓவரால் குரோத் இருக்காது மக்களிடையே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது மக்களை சோம்பேறிகளாக்கும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தால் இது ஓகே அதாவது நான் இருக்கிறேன் நான் ரிட்டையர்டாயிறேன் ரிட்டைர்டினதுக்கு அப்புறம் பத்து இருபது வருடம் நான் வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த காலத்துக்கான என்னுடைய வெல்ஃபேரை அரசாங்கமே பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் நம்ம நாட்டில் இருந்தால் இந்த திட்டம் சரியானது ஆனால் இங்கே அப்படி இல்லை அரசாங்க ஊழியனுக்கு கூட இப்போ பென்ஷன் கிடையாது ரிட்டையட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு வருமானம் கிடையாது சும்மா தான் இருக்கணும் உன்னுடைய வருமானத்துக்கும் வெல்ஃபேருக்கும் நீ உடனேயே சார்ந்து இருக்கணும் இப்போ அன்றாட வருமானத்தை அன்னைக்கே செலவு பண்ணிட்டா உன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை பெரிய சூன்யம் ஆகிடும் ஆக இந்த சூன்யம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய கல்ச்சுரல் சேவிங்ஸு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வேணும்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த பட்ஜெட் மக்களை படுகொலியில் தள்ளும் மேலை கலாச்சாரம் நமக்கு ஒரு பேரிடர் காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப சோதனைக்கு உட்படுத்தும் அது நம்ம மண்ணுக்கு உதந்தது அல்ல இந்த பட்ஜெட் என்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறை வந்து நம் மண்ணுக்கு உகர்ந்தது அல்ல என்பது என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க